ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா வாட் இஃப்ங்கிற ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஃப் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு இதோட ஐம்டிவி ரேட்டிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இதோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி டூ முன்னுட் இந்த படத்தோட டேரக்டர் பேர் மிச்சல் டவுசி அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோவான நடிச்சிருக்காங்கன்னா டேனியல் ரெட்லிப் இவர் வந்து நீங்கள் ஹாரி பாடரை பார்த்துருப்பீங்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஆடம் டிரைவர் பண்ணியிருக்காரு இவரை வந்து நீங்கள் மேரேஜ் ஸ்டோரி படத்தில் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த படத்தோட ஐஎம்டி ரேட்டிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த படத்துக்கு சவனையும் கொடுக்கலாம் ஏன்னா அந்த லவுக்கு ஒரு நல்ல படம் தான் இப்போ நம்ம அந்த படத்தோட கதை பற்றி பார்ப்போம் லவ் ஃபெயிலியர் ஆனால் நம்ம ஹீரோ வீட்டோட கூரமேல உட்காந்துட்டுருக்காரு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்படி போகிற நம்ம ஹீரோ அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு அந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் அந்த ஹீரோயின் யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கசின் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாகவும் வாங்குகிறான் ஆரம்பத்தில் நட்பாக இருந்தது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக காதலாம் மாறுது நம்ம ஹீரோயின்க்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேலைக்காக டூப்ளின் போகிறாரு நிரந்தரமாக நம்ம ஹீரோயின் வந்து அனிமேட்டருங்கிறனால நம்ம ஹீரோயின்க்கு இங்கே மட்டும் தான் வேலை அதனால இதே ஊர்லேயே தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் போக போக பர்சனலாக ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய விஷயத்த நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது போக போக அது வந்து ஒரு காதலாக மாதிரி கடைசியில் ஒரு பிரச்சனை நல்லா ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க காதல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அப்படி பிரிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து டூப்ளின் இருக்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக டூப்ளின் போகிறாங்க அப்படி போனவங்க வந்து கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ஹீரோ வந்து மனசு மாதிரி திரும்பி அந்த பொண்ணை தேடி டூப்ளின் போகிறாரு அப்படி போகிற நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் பார்த்தா அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வந்து மூக்களே குத்திடுறாரு அப்படி மூக்கலையே குத்திட்டு அவ என்னை விட்டு போயிட்டாங்கிறதையும் சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டாங்க உடனே நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு அதில் ஆல்ரெடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஹீரோயின் அதை கேட்கும்போது அந்த ஹீரோயின் ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோ உளுந்து அடிச்சு ஓடுறாங்க நம்ம ஹீரோங்கிறது ஷட் ஷீட் ஷெட்டுன்னு கத்திட்டு ஓடுறாரு அங்கே போய் பார்த்தா அங்கே நார்மலாக தான் இருப்பாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் திரும்பி பிரிஞ்சிருவாங்க கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட கதை அந்த கதையில வந்து எல்லாருமே வந்து மென்டல் மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு மென்டலு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு ஒரு மெண்டலு நம்ம ஹீரோயினும் ஒரு மென்டலு ஹீரோயின் ஒரு தங்கச்சிருக்காது அதை விட பெரிய மெண்டல் நிறைய மென்டல் சேர்ந்த ஒரு படம் தான் இது நல்ல ஒரு ஃபன்னான படமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பைத்தியக்கார மாதிரி பேசுவானுங்க வித்தியாசமா அப்புறம் அவ்வளோதான் இந்த படத்தை சினிமா சம்பந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் நிறைய பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி